இன்றைக்கு வந்து இந்து முன்னணி, இந்து மக்கள் கட்சி, பிஜேபி மற்றும் பல இந்து அமைப்புகளை சார்ந்த அத்தனை பேரும் பிரதிநிதிகள் இன்றைக்கி கலந்துக்கின்னு இருக்காங்க. எல்லோரும் ஒருமித்த கருத்தை இதை தான் சொல்கிறோம். நாங்கள் வந்து எங்களுடைய வழிபாடு முன்ன மாதிரி பெரிய பெரிய பிள்ளையார்கள் வைக்கலை. அது மட்டுமல்ல, எல்லாம் 3 அடி 4 அடி வச்சுட்டு அங்கங்கே 10 பேர் 5 பேர் கொண்டு போய் நாங்கள் போட்டு வரப்போகிறோம். அதில் கும்பல் சேர்க்க வேணான்றீங்களா? அது கரெக்டு, நாங்கள் அதெல்லாம் ஒத்து போகிறோம். பிள்ளையாரே வழிபாடு கூடாதுன்னு சொல்கிறதுக்கு யாருக்குமே அதிகாரம் கிடையாது. அப்படி இல்லைன்னா மக்கள் வந்து மீன் வேணும்னு வச்சுட்டு நாங்கள் வந்து இது வேணும்னு அவங்களே எடுத்துன்னு போய் கடலில் கலந்துக்கிட்டோம். நாங்கள் வழிபாடு வச்சிடுறோம், அது எடுத்துன்னு போய் போலீஸோ அரசாங்கமோ எடுத்துன்னு போய் கடலில் சேர்க்குறாங்களோ ரோட்டில் போட்டு உடைக்கிறாங்களோ அது அவங்க சௌகரியம், மக்கள் பார்த்துக்கிட்டோம் தீர்ப்பு. அது மட்டுமல்ல, இன்றைக்கு இவங்க வந்து இது எப்பொழுது பார்த்தாலும் எந்த ஒவ்வொரு வருஷமும் 4 நாட்களுக்கு முன்னால் தான் இது தடை, அது நொல்ல, இது சொல்லன்றாங்க. ஆனால் ஒரு 2 மாதத்துக்கு முன்னால் சொல்லியிருந்தால் இன்றைக்கி தமிழ் மாநிலத்தில் மட்டும் இந்த பிள்ளையார் செஞ்சுட்டு 100 கோடி ரூபாய்க்கு இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அந்த சிறு சிறு கலைஞர்கள் இன்றைக்கு வைத்து சோத்துக்கு இல்லாமல் உட்காந்துட்டு இருக்காங்க. அதுக்கு என்ன பதில் சொல்ல போகுது அரசாங்கம்? மீடியாவில் வர்றது தான் அது கூட 100 கோடி ரூபாய்க்கு இன்றைக்கி இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு எல்லா கலைஞரும் ரோட்டில் உட்காந்துட்டு இருக்காங்க. என்ன இது, எதுக்காக 4 நாட்களுக்கு முன்னால் திடீர்னு வந்து கொடி பிடிச்ச இது ஏதோ திட்டம் போட்டு சதி செய்கிறாங்களா என்னன்றது தான் எங்களோடது. எப்பொழுதும் இந்து மதத்தை தான் தாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். இது தயவுசெய்து அரசாங்கம் எங்களோட வழியில் குறுக்கிட வேண்டாம். எங்களுக்கும் பொறுப்பு இருக்கிறது, அனைத்து மக்களுக்கும் பொறுப்பாளர், நாங்களும் மக்கள் பிரதிநிதிகள் தான். கொரோனா வராமல் எந்த அளவுக்கு நாங்கள் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நாங்கள் ஒத்துழைக்க தயாராக இருக்கோம். அரசாங்கம் அதற்கான ஒரு காரணங்களை மட்டும் சொல்லட்டும், மாஸ்க் போடுங்க, தூர தூரமாக நில்லுங்க, 10 பேர் மட்டும் வழிபாடு பண்ணுங்க, இப்படி சொல்லுங்க. அதை விட்டுட்டு பிள்ளையார் வைக்க வேண்டாம், ஊர்வலம் போவேணாம் இதெல்லாம் சொல்றதுக்கு உரிமை இல்லை என்பது எங்களுடைய ஆணித்தரமான கருத்து. நன்றி, வணக்கம்.